ஸோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லியும் ரெண்டு வீடியோ வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த வீடியோ தான் வந்து இந்த கதை செக்மெண்ட்டு. இது கதைன்னு சொல்ல முடியாது, லைக் அந்த அன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷலோ அதை பற்றி பார்க்கலாம்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து February 1 இல்லையா, ஸோ கோயிங் பேக் ஒரு 2003 வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்துட்டு ஒரு கதையாக பார்க்க போகிறோம். அண்ட் இதை கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணலான்னு நான் யோசித்தோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கதையில் நான் சொல்ல போகிற கேரக்டர் வந்துட்டு நீங்கள் உங்களோட ரிலேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் தான் அந்த கேரக்டர்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த கதையை கேளுங்க. இன்னுமே அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரல் யூனிவர்ஸ்னு எடுத்துக்கோங்களேன், அதில் வந்து நீங்கள் தான் அந்த கேரக்டராக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இந்த கதையை கேளுங்க. ஒரு 95% வந்து இது வந்துட்டு ஒரு உண்மை கதை தான், ஒரு வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். ஒரு 5% மட்டும் நான் அங்கங்கே ஒரு சின்ன ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்காக நான் என்னோடய ஓன் உருட்டுகள் ஆட் பண்ணியிருப்பேன். பட் சின்ன சின்னதாக இருக்கும், அது வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம். ஸோ ஓகே, வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து என் கூட குமார் இருக்காரு. ஸோ அவரும் வந்து என் கூட சேர்ந்து இந்த கதையை கேட்க போகிறாரு. ஸோ ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, இந்த குமார் ஆரம்பிச்சிடலாமா? என்ன பாடுறா, பயமாக இருக்குது இல்லை? சரி ஓகே. February 1, 2003 அன்றைக்கி வந்து இமேஜின் ஸ்பேஸில் வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து வந்துட்டு இருக்கு பூமியை நோக்கி. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 ஆஸ்ட்ரோனாட்ஸ் இருக்காங்க, அதில் 2 உமன் ஆஸ்ட்ரோனாட்ஸ் இருக்காங்க, அதில் ஒருத்தர் தான் நீங்கள். ஸோ உங்கள் பேர் வந்து மோண்டு. இப்போ எல்லோரும் வந்து செமையாக வந்து ஸ்பேஸ்லேருந்து ரிட்டர்ன் டு எர்த் வரும்போது எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக வந்துட்டு செமையாக எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுல, சூப்பராக இருந்துச்சுலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு கலகலப்பாக அப்படியே வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ அந்தன்னைக்கு டைம் பார்த்திங்கன்னா வந்து 6:30. ஸோ 6:30 February 1, 2003 வந்து நீங்கள் எல்லாம் ஸ்பேஸ் ஷிப்பில் அப்படியே வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ அந்த மோண்டோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, அதாவது நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு அப்படியே அவங்களோட பாஸ்ட் எல்லாமே வந்து அப்படியே திருப்பியும் வருது. ஏன்னா வந்து ஸ்பேஸுக்கு போகணுன்றது அவங்களோட செம ட்ரீமு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே பாஸ்ட் போய் பார்ப்போம். 1961 அந்த வருஷத்தில் வந்து நீங்கள் பிறக்கிறீங்க. உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து செல்லமாக வந்து மோண்டு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பட் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் யாருன்றதை நான் வீடியோட கடைசியில் ரிவீல் பண்ணுறேன். ஸோ நம்ம திருப்பியும் தொடரலாம். 1961 வந்து நீங்கள் பிறக்கிறீங்க. எங்கே பிறக்கிறீங்கன்னா ஹரியானாவில் பிறக்கிறீங்க. உங்கள் வீட்டில் மொத்தம் 16 பேர். எப்போ பார்த்தாலும் வந்து சுற்றியும் ஒரு விக்ரமன் சார் படத்துக்குள்ளே பூந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு கும்பல் அண்ட் குரூப்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் என்ன வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்பேஸு, இந்த ஃப்ளைட்ஸு, இந்த ஹெலிகாப்டர்ஸு, இந்த பேசிக்காக அந்த பறக்கிற விஷயங்கள் மேலே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் டேடி வந்து வெளியே போகும்போது வந்து நீங்களும் அவர் கூட போயிட்டு இந்த ஃப்ளைட் கிளப்ஸ்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போய் இந்த ஏரோப்ளைன் பறக்கிறது, ஹெலிகாப்டர்ஸ் பறக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு சூப்பராக பார்ப்பீங்க. அதே மாதிரி நம்ம கூட இப்போ சின்ன வயசில் பண்ணுவோம் இல்லைங்களா, இப்போ திடீர்னு வீட்டு வீடு வெளியே வந்த மேலே ஏரோப்ளைன் பறக்கும், அது ஒரு 2 நிமிஷம் ஆணு வாய்ப்பு வந்துட்டு பார்ப்போம்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஏரோப்ளைன்ஸ் பறக்கிறது, பேசிக்காக இந்த சயின்ஸு, இந்த ஸ்பேஸில் வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. ஓகே, நீங்கள் வந்து பெண், அதாவது ஒரு கேர்ளாக இருந்தாலுமே வந்து அந்த காலத்துலேயே வந்து உங்களை செமையாக வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை எஜுகேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூலிங்ஸ் முடிக்கிறீங்க, முடிச்சுட்டு பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஏரோநாட்டிக்கல், பேசிக்காக உங்களுக்கு ஸ்பேஸில் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ அதனால் நீங்கள் போய் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறீங்க. ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் உங்கள் டிகிரி முடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யூஎஸ் போகிறீங்க. ஸோ இங்கே தான் வந்து ஸ்டோரியில் வந்து ஒரு லவ் டச் வந்து உண்டாகுது. அங்கே போனோடனே உங்களுக்கு வந்துட்டு ஹாரிசன் அப்படின்ற ஒரு ஆள் மேலே உங்களுக்கு ஒரு காதல் ஏற்படுது. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டடான காய் தான். அவரும் நாசாவோட ஒரு சம் ஸ்பேஸ் ரிசர்ச்லாம் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ பேசிக்காக பாசிட்டிவ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பாசிட்டிவான மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்துட்டு இன் டூ ஸ்பேஸில் தான் இருக்காங்க, லைக் ஸ்பேஸ் ரிசர்ச் அது மாதிரிலாம். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, ரொமான்ஸாக நடக்குது, அப்படியே வந்து அவங்களுக்கு மேரேஜும் ஆகிடுது. இதுக்கப்புறம் மோண்டு, அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளைட் டிரைவிங்கு இந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த ஆத்தரைஸ்டு ஒரு, இப்போ நமக்கு எப்படி ஒரு லைசன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வண்டி ஓட்டணும் அவங்க 2-வீலர் லைசன்ஸ் வேணும். அதே மாதிரி நீங்கள் பைலட் ஆகணும் அப்படின்னாலும் ஒரு லைசன்ஸ் தேவை இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பார்த்து அந்த டெஸ்ட்லாம் முடிச்சு அந்த லைசன்ஸை வாங்கி வச்சுருக்கீங்க. ஸோ ஓகே, இப்போ உங்களோட மெயின் கோல் என்ன, நம்ம வந்து போயிட்டு நம்ம ஸ்பேஸுக்கு போகணும் அப்படி தானே. ஸோ இங்கேருந்து அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் நாசாக்குள்ளே போகணுன்னா அதுக்கு தனியாக வந்துட்டு ஒரு ஸ்கில் வேணும், எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணும்ல. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எழுதுறீங்க, கிளியர் பண்ணுறீங்க. ஸோ இங்கே கட் பண்ணால் வந்து திருப்பியும் வந்து நம்ம எங்கே போகிறோம், ப்ரெசென்ட்டுக்கு வரோம், அதாவது February 1 வரோம். ஸோ நான் மணி முதல்ல 6:30 சொன்னேன் இல்லையா. ஸோ மணி அப்படியே இப்போ 7 ஆகுது 7:15 ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ளைட்டில் ஏர்க்ராஃப்ட்டில் வந்துட்டுருக்கீங்க இல்லையா. ஸோ அங்கே இன்னும் ரெண்டு கோ மொத்தம் 7 பேர் சொன்னல, அதில் வந்துட்டு ஒரு 2 பேர் வந்துட்டு
லைட்டாக அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வந்துட்டு என்னமோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்பேஸ்ஷிப்போட அந்த பாத் மாறுது, ஃப்ளைட்டில் வந்து பேசிக்காக அந்த ரெட் அலாரம் அப்படிலாம் இருக்குல்ல, அதாவது தப்பாயிடுச்சுன்னா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அடிக்கும்போது அவங்களாம் அதை ஆட்டி காமிச்சிக்கல, பட் அவங்களே வந்துட்டு லைக் என்னடா அது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. ஸோ இங்கே திருப்பியும் கட் பண்ணி நம்ம பாஸ்ட்டுக்கு போகிறோம். இப்போது பாஸ்ட்டுக்கு போனால் இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோண்டோ அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போது உங்களோட எல்லா அந்த பைலட் ஆகிறதுக்கான எல்லாவோட டெஸ்ட்டு ப்ளஸ்ஸு பைலட் தாண்டி நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கான எல்லா டெஸ்ட்டு எல்லாமே முடிச்சிட்டிங்க. ஸோ நான் வந்து யுவர் ரெடி, நீங்கள் வந்து இப்போது ஸ்பேஸை போய் பார்க்குறதுக்கு டிஸ்கவர் பண்ணுறதுக்கு செம்ம ரெடியாக இருக்கீங்க, செம்ம ஹாப்பி. ஸோ உங்கள் வீட்டிலலாம் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. ஸோ ஆப்வியஸாக அந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணால் 1997 வந்து உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் ஸ்பேஸ் போகிறதுக்கான வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் வந்துட்டு ஹாப்பியாக சொல்கிறீங்க, அம்மா அப்பா சித்தி, ஏன்னா உங்கள் குடும்பம் ஆல்ரெடி பெருசு இல்லையா. ஸோ எல்லாட்டையும் சொல்லிட்டு 1997 வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்துடுறீங்க. வந்தோடனே உங்களுக்கு செம்ம ஹாப்பி, சார் இது இதுதானே நம்ம ஆசைப்பட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ உங்கள் காதல் கணவர் உங்கள் கூட இருக்காரு, எதுவுமே லைஃப் வந்து பயங்கர ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து 2000 வந்து திருப்பியும் வந்து ஸ்பேஸுக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த சான்ஸையும் வந்துட்டு செமையாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு சூப்பர் செகண்ட் டைம் ஸ்பேஸுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் எப்பயும் கொஞ்சம் பயம் இருக்கு இல்லையா, ஏன்னா ஃபஸ்ட் டைம் எப்போ ஒரு விஷயம் பார்க்கவும் பயம் இருக்கும். ஸோ இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கீங்க, சரி ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம்ல. ஸோ அதனால் ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ செகண்ட் டைம் திருப்பியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்னு ஒரு கனவுகளோடு வந்து அந்த போகிறீங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2000 அப்போ கிளம்ப வேண்டிய அந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நிறையா டெக்னிக்கல் இஷ்யூ, ஏதோ சம் என்ஜின் ஃபெயிலியர்ஸ், அந்த மாதிரி நிறையா தடங்கள்லாம் ஏற்பட்டு ஃபைனலி வந்துட்டு 2003 ஜான்வரி மாதம் வந்துட்டு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கிளம்புது. ஸோ இப்போது கட் பண்ணி திருப்பியும் நான் வந்து ப்ரெசென்ட்டுக்கு வரேன். ஸோ இப்போ வந்து February 1, 2003, அதாவது இப்போ நீங்கள் வந்து ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்துட்ருக்கீங்க பூமியை நோக்கி. மணி வந்து இப்போது ஒரு 8:45 கிட்ட ஆகுது. இப்போது நீங்களும் உங்கள் கூட இருக்கிற மற்ற 6 பேரும் எல்லாருக்குமே தெரியுது என்னமோ சரியில்லையே, ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி நான் இப்போ பாஸ்ட்டுக்கு போகிறேன். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கீழே வந்து கிளம்பிச்சு இல்லைங்களா. ஸோ பேசிக்காக இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படி ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு நான் ஒரு சொல்லிடுறேன். நிறையா உள்ள டீப்பாக போவேன்னா நான் ஜென்ரலாக அவுட்லேயே நான் சொல்லிடுறேன். ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வெஹிக்கிள், ஆக்சுவலி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மேலே போகும் இல்லைங்களா, அந்த ஒரு வெஹிக்கிள் மாதிரி இருக்குமே, அது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா ராக்கெட் பூஸ்டர்ஸ். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக கீழேருந்து மேலே போகிறக்கு ஒரு இனிஷியல் புஷ் வேணும்ல ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு. ஸோ அதை வந்து இந்த ராக்கெட் பூஸ்டர்ஸ் கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து எக்ஸ்டர்னல் டேங்க், அது வந்து பேசிக்காக ஒரு ஃபியூவல் டேங்க் தான். அது வந்து பேசிக்காக எதுக்கும் தெரியும், ஃபியூவல் டேங்க் வந்து ஃபியூலுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ கீழேருந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மேலே கிளம்பும் போது அந்த ராக்கெட் பூஸ்டர்ஸோட ஃபயர் பண்ணி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படியே மேலே போயிடுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த ராக்கெட் பூஸ்டர்ஸ் வந்து கலண்டு கீழே போயிடுது. ஸோ இப்போ வந்து ஈட்டி இருக்குது ப்ளஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குது. திருப்பியும் வந்து அந்த ஈட்டியில் இருக்கிற ஃபியூவல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுது, லைக் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃபயர் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இப்போ போகும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஈட்டி இருக்கு இல்லையா அந்த ஃபியூவல் டேங்க்கு, அது என்ன ஆகும்னா அதை சுற்றி வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபோமை வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. ஃபோம்னா வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லையா, நமக்கு பஞ்சு பட் சயின்டிஃபிக்காக வந்து ஆஸ்ட்ரோனாலஜி அந்த சயின்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு ஃபோம் வச்சுருப்பாங்களே, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈட்டி வந்து கீழேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் மேலே போகவோ இல்லை கீழே இருக்கும்போதே வந்து அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ பேசிக்காக அது ஃப்ரீஸ் ஆனால் அந்த ஃபியூல் இக்னிஷனுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குன்றதுனால அதை சுற்றி ஒரு ஃபோமால் க்ரியேட் பண்ணி ஒரு வார்ம்த்துக்காக அந்த ஃபோம் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன இருக்குது, கீழேருந்து கிளம்பும் போதே அந்த ஃபோமில் ஒரு சில பார்ட்ஸ் வந்து விழுந்து உங்களோட அந்த வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் போகிற நீங்களாம் உட்காந்துருக்கீங்களா அந்த ஷிப்பு, அந்த ஷிப்போட விங்ஸில் பட்டு ஒரு சேதாரம் அங்கே ஆகிடுது. ஸோ இதனால தான் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் நீங்கள் வந்துட்டுருக்கும் போது உங்களுக்கு சம் டேஞ்சர் அலாம்ஸ்லாம் வரதுக்கான காரணமே இதனால தான். இதை வந்து நாசா சயின்டிஸ்ட் வந்து எப்படி நோட் பண்ணாமல் விட்டாங்கன்றது தான் வந்து இன்ன வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டுருக்கீங்க இல்லையா. ஸோ எப்பவுமே வந்து சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மிசைல் சொல்லிட்டேன், ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து இங்கேருந்து லான்ச் ஆகும்போது அதுக்கு அடுத்த நாளோ இல்லை கொஞ்சம் நாளுக்கு அப்புறமோ அதை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணுவாங்க. அதாவது இப்போ லான்ச் கரெக்டாக நடந்துச்சா இல்லை ஏதாவது வந்துட்டு குழப்பங்கள் இருக்கா, ஆல் சேஃபாக ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு திருப்பி ரீசெக் பண்ணும்போது ஒரு குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் ஃபைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபோம் வந்து கீழே வந்து சம் டேமேஜ் வந்துட்டு உங்களோட ஸ்பேஸ்ஷிப்புக்கு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதை அவங்களோட மேலே இன்னும் மேல அதிகாரிகளுக்கு கொண்டு போகும்போது அவங்க வந்து அப்படியே ஈஸியாக விட்டாங்க, அது ஒன்றும் இல்லைப்பா ஃபோம் தானே அது பட்டு என்ன ஆக போகுது ஜஸ்ட் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க அதாவது நீங்கள் வந்துட்டு ஸ்பேஸ் போனீங்க இல்லையா, அங்கே போகும்போது உங்கள் கூட 2 பேர் இருந்தாங்க இல்லையா, 7 பேர் இருக்கீங்க கூட 2 பேர் இருந்திருப்பாங்க, அது 2 பேருக்கு வந்து கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரிப்பா நீங்கள் கிளம்பி மேலே போகும்போது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்திங் பட்டு ஒரு அடிபட்டிருக்கு, பட் அது ஒன்றும் பெரிய அடியெல்லாம் கிடையாது, அது வந்துட்டு மேனேஜபிள் தான் சொல்லிட்டு ஒரு சப்பக்கட்டு கட்டியிருக்காங்க. இது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் அந்த 7 பேர் குரூவை வந்து கிளம்பி பூமிக்கு வந்து
ப்ரெஸ் பீப்புளெலாம் வந்து கேட்டு ஏங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டு கிளம்பும் போதே வந்துட்டு அடிபட்டு இது மாதிரி ஆயிடுச்சுங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு அவங்க கடுப்பாக ஏதாவது கேஸ் கீஸ் போட்டாங்கன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதையும் மறைச்சிட்டாங்க. ஸோ பேசிக்காக இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மேலே போயிட்டு கீழே வரதுக்குள்ளே இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. கீழே பொலிட்டிக்ஸு லொட்டில் ஒஸ்க்கு எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ மணி வந்து இப்போ அப்படியே 8:50 கிட்ட நெருங்குது. நாசா சயின்டிஸ்டும் கீழே இருந்து மேலே பார்த்துட்ருக்காங்க. பட் இவங்களும் முன்னாடி தெரியுமே இந்த மாதிரி ஏதோ இடம் நடக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாமல் கையை கட்டிட்டு வந்து மேலே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் கூட சேர்ந்த மற்ற 6 பேர் வந்துட்டு இது வாழ்வா சாவான்லாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக சாவுதான், சாவு ஆல்ரெடி உங்கள் கண்ணில் பார்த்துட்டீங்க, ஏன்னா ஃபுல்லாக நெருப்பாக இருக்குது. ஸோ பேசிக்காக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ஃபோம் நான் பட்டுச்சுன்னு சொன்னே இல்லைங்களா, கீழே விழுந்துச்சுன்னு சொன்னல, அந்த ஃபோம் வந்து உங்களோட ஸ்பேஷிப்பில் ஒரு ஓட்டையை போட்டுவிட்டுருது. ஸோ அது வந்துட்டு திருப்பியும் வரும்போது அந்த காற்று ஹீட் உள்ளே போய் என்ன பண்ணியிருக்குன்னா இன்னும் இக்னிஷன் க்ரியேட் பண்ணி ஃபுல்லாக ஹீட் பரவி ஸோ பேசிக்காக வந்துட்டு உங்கள் ஸ்பேஷிப் வந்து இப்போ வெடிக்க போகுது. இப்போ நீங்கள் அந்த ஸ்பேஷிப்பில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு அப்படியே உங்கள் எல்லா பாஸ்ட்டும் ஞாபகம் வருது, உங்கள் ஹஸ்பண்ட் ஞாபகம் வராரு, உங்கள் பேரண்ட்ஸ் ஞாபகம் வராங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஞாபகம் வராங்க. அந்த ஞாபகத்தோடு அப்படியே நீங்கள் கண்ணை மூடுறீங்க, அப்படியே பார்த்தா அந்த ஸ்பேஷிப் வந்து வெடித்து கீழே செதுருது. கீழே உங்கள் பேரண்ட்ஸு, நீங்கள் மட்டும் இல்லை, உலகமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, நீங்களாம் கீழே வந்துடுவீங்க. ஸோ அதை பற்றி பயங்கரமாக கொண்டாடலான்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி, மற்றவங்க கூட வந்து 6 பேர் ஃபேமிலி, படம் நடந்ததோ வேறு. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன விஷயம் தானேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிலதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம், ஆனால் வந்து அது ஒரு பெரிய விபத்துக்கான காரணமாக இங்கே மாறியிருக்கு. இதை வந்து சயின்டிஸ்டோட வந்துட்டு லெத்தாஜிக்னஸால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் எனி திங் அன்றைக்கி அப்படி ஆனது காரணம் வந்துட்டு அந்த நாசா சயின்டிஸ்ட் தான் பொறுப்பு. ஸோ நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்களை வச்சு சொன்ன கதை, அவர் மோன்டூ நான் டிஸ்கிரைப் பண்ணது, இதெல்லாமே வந்துட்டு கல்பனா சாவ்லா தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. ஸோ அவங்கள தான் வந்து நான் அந்த கதையில் டிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்களோட டெத் டே தான் இன்றைக்கி, அவங்களோட சேர்ந்து அவங்க கூட வந்த 6 பேரும் மொத்தம் 7 பேரோட டெத் டே தான் இன்றைக்கி. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸோ அவ்வளோதான், அந்த தினம் தான் இன்றைக்கி. இன்னும் கல்பனா சாவ்லா மாதிரி வந்துட்டு நிறையா குழந்தைகள் இங்கே இருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்துட்டு இந்த காலத்துலேயே வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து பொண்ணுங்களை 3-4 வருஷமாக வீட்டில் பூட்டி வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த காலத்துலேயே வந்து அவங்க குழந்தைய வந்துட்டு இவ்வளோ தூரம் படிக்க வச்சு ஸ்பேஸ் வரைக்கும் போயிட்டுவான்னு சொல்லி பிரேவாக அனுப்பிச்சதுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு முதல்ல ஒரு சல்யூட்டு. இதே மாதிரி இந்த காலத்து பேரண்ட்ஸும் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு வந்து நான் கேட்டுக்கிறேன். சில பேர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ கருத்து சொல்கிறதுக்கு நான் அதுவும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஸோ எனக்கு தோணுது நான் சொல்லிட்டேன். ஃபைன், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ திருப்பியும் வந்துட்டு நாளைக்கு என்ன டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம். ஸோ அத்துடன்